ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா கிச்சன். இன்றைக்கி கத்திரிக்காயை வச்சு ஒரு கார குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே அஞ்சாறு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கிறேங்க. மீடியம் சைஸ் கத்திரிக்காய். அப்புறம் ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கொஞ்சம் ஒரு 100 கிராம் பக்கம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க. ஒரு 10-12 பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேங்க. 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு லெமன் சைஸு புளி ஊற வச்சு வச்சுருக்குங்க. தாளிக்கிறதுக்கு உளுந்து பருப்பு, கடுகு. இதில் மசாலா போடுறது வந்து சாம்பார் தூள் 1/2 டீஸ்பூனு, காரத்துக்கு தகுந்த மாதிரி 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளுங்க. அப்புறம் வறுத்து அரைக்கிறதுக்கு தேங்காய். இது வறுத்து வேணாலும் அரைக்கலாம், பச்சையாகவும் அரைக்கலாம். நான் இப்போ வறுத்து அரைக்க போகிறேன். ஈஸியாக பண்ணிடலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, இதுதான் இவ்வளோதான் தேவையான பொருள். இனி வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கடாயி வச்சுருக்கேங்க, அடுப்பு பற்ற வச்சுட்டேன். இப்போ இதில் நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் 1 டீஸ்பூன் ஊற்றிட்டு இந்த தக்காளி கொஞ்சம் லைட்டாக வணக்க போகிறேங்க. எனக்கு அப்படியே புளியில் கரைச்சி ஊற்றணும் அவ்வளோ பிடிக்காது, அதனால் இது கொஞ்சம் வணக்கி விட்டு கரைச்சி ஊற்றலாம் புளி கூட. இந்த 1 மினிட் நல்லா வணக்கிட்டு அப்புறம் புளி கூட நல்லா கரைச்சிட்டு எடுத்து வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வணங்கிடுச்சு, இது வந்து எடுத்து வச்சிடலாம். இதே வடச்சட்டியில் வந்து தேங்காய் வறுத்துடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும், நம்ம கரைச்சி விட்டுலாம். பச்சை ஸ்மெல்லு போயிடும், நல்லாயிருக்கும் இப்படி கரைச்சோம்னா. ஃப்ரெண்ட்ஸ், அதே பேன் வச்சுருக்குறேங்க, கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இதில் வந்து தேங்காய் வறுத்துடலாம். லைட்டாக வறுத்த போதுங்க, ரொம்ப ப்ரௌனிஷில் ஆக வேண்டியதில்லை. அந்த பச்சை ஸ்மெல் போனாலே போதும். கொஞ்சம் வணங்கி வந்து 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுடலாம். அப்போ அதோட பச்சை ஸ்மெல் போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லைட்டாக வறுபட்டுருச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுடலாம். நம்மளுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுருங்க. ஏன்னா சாம்பார் தூள் கொஞ்சம் காரம் இருக்கும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதே வந்து 6 நிமிஷம் நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இதே சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து வெங்காயம் வணக்கிட்டு கத்திரிக்காய் போட்டு வேக வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கடாயி வச்சுருக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காயிட்டு கடுகு தணிச்சிடலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டுடலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடிச்சிச்சுங்க. கொஞ்சம் உளுந்து, வெள்ளை உளுந்து போட்டுக்கலாம். வெந்தயமும் சிவப்பு கலர் ஆகிடுச்சு. இப்போ வெங்காயத்தை 2 கட் பண்ணியிருக்கோங்க. பூண்டு பெருசெல்லாம் கட் பண்ணிட்டேன், அதே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இது லைட்டாக ஃப்ரை ஆன போதுங்க. கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆனாலே போதும். 2 பூண்டும் சின்ன வெங்காயம். இப்போ இதில் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். பாருங்கள், டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து கத்திரிக்காயை கட் பண்ணேன், 4 கட் பண்ணிட்டேங்க. 1 எடுத்து அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா
வணக்கி விட்டுட்டு அப்புறம் சாம்பார் தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வெந்ததையும் புளி கரைச்சி ஊற்றிடலாம். புளி தக்காளி நம்ம வந்து கரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ 2-3 நிமிஷம் நல்லா வணக்கி ஆச்சுங்க. இப்போ இதில் சாம்பார் தூள் போட்டுடலாம், 1/2 டீஸ்பூனு. நல்லா பிரட்டி விட்டுடலாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. இப்போ இதில் வந்து தக்காளி புளி இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா கரைச்சிட்டு இதில் ஊற்றிடலாம். இப்போ இதில் புளி தண்ணி தக்காளியும் போட்டுடலாம், ஊற்றிடலாம். பாருங்க சக்கி இருக்கு. இதில் உப்பு போட்டுடலாம். இந்த நல்லா கத்திரிக்காய் வேகிறதுக்குள்ள நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். வணக்கி வச்சோம் இல்லைங்களா, மிளகாத்தூளும் தேங்காயும் இதை அரைச்சிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்துச்சுங்க. நம்ம அரைச்சதை எடுத்து ஊற்றிடலாம். பாருங்கள் நல்லா வெந்திருக்கு, தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. இது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் அந்த கிரேவி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. உப்பெல்லாம் செக் பண்ணிக்கலாங்க. நான் இப்போ அரைச்சதை எடுத்து ஊற்ற போகிறேங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். நான் இப்போ மிக்சி அலாசி ஊற்ற போகிறேங்க, இது வேஸ்ட் பண்ண வேண்டாம். பார்க்கலாம் தண்ணி எவ்வளோ போதுமான்னு பார்க்கலாம். போதுங்க, இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். இது நல்லா கொதிக்கட்டும், கொதித்தது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். உப்பெல்லாம் செக் பண்ணிக்கலாங்க. உப்பு கரெக்டாக இருக்குது, அந்த பச்சை ஸ்மெல் போகணும். இதோட நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கு. இப்போ நல்லா கொதிக்கட்டும், கொதிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு வந்து நல்லா கொதிச்சிச்சு. பாருங்கள் கலரெலாம் சேஞ்ச் ஆகிருக்கு. கத்திரிக்காய் கார குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூடு சாப்பாடு கூட அப்புறம் ஊறுகாய் இருந்தால் போதும், இது மட்டும் இருந்தாலே போதும், நிறைய சாப்பாடு சாப்பிடலாம். எல்லோரும் செஞ்சு பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் இதை சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் மல்லித்தலை தூரேன், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சர்வ் பண்ணியாச்சுங்க கத்திரிக்காய் கார குழம்பு. எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.